அப்படின்றப்போ ஆடுகளுக்கும் கொடுக்கலாம் மாடுகளுக்கும் கொடுக்கலாம். சோ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்து இந்த மாடல் வந்து பயனுள்ளதா இருக்கும். சரி ஓகே. சோ இந்த வர்க்கிங் இது பாத்துறலாமா மேம்? பாத்துறலாம். மேம் இப்போ இந்த ஹரிசான்டல் சாஃப் கட்டர் இதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளவு மேம் தேவைப்படும்? பொதுவாக எல்லா சாஃப் கட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட எம்டிஎம் ஃபைடில வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து என்ன மெயின்டெனன்ஸ்னா இப்போ ஒரு 30 மணி நேரம் தோராயமா ஓடிச்சு அப்படின்னா வந்து கிரீஸோ ஆயிலோ இதுல வைக்கணும். அது எல்லாமே பயன்பாடுகள் பொறுத்து மாறும். ஒரு சில பண்ணையில அவ்வளவு நேரம் ஓடாது. நான் தோராயமா சொல்லணும்னா ஒரு 30 மணி நேரம் தொடர்ந்து ஓடிச்சுன்னா ஆயிலோ கிரீஸோ வைக்கணும். சோ தொடர்ந்து 30 மணி நேரம் ஓடக்கூடிய அளவுக்கு இதுக்கு எஃபிஷியன்சி இருக்கு. இல்ல எஃபிஷியன்சி இருக்கு. அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஃப்ளைவீல் மாடலோட அது அதோட அடுத்த மாடல் தான். இது அடுத்த லெவல் மாடல். இது எஃபிஷியன்ட்டும் நல்லா இருக்கும், அவுட் புட்டும் 1/2 இன்ச்சுக்கு கரெக்டா வந்துடும்.